குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை, இந்த லாவை மட்டும் வெரிஃபை பண்ணோம். இப்போ வெரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அந்த லா எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ஒரு செட்டப் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன தேவை, இந்த ட்ரான்ஸ்ஃபர் லா ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சோனாமீட்டர் தான் தேவை. இந்த சோனாமீட்டரை வச்சு நம்ம எப்படி இந்த லாவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சோனாமீட்டர்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? இந்த சோனோமீட்டர்ன்றது நம்ம பேசிக்காக இது என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசோனன்ஸ் ஃபங்க்ஷனில் பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவேன். அப்போ ரெசோனன்ஸ்ன்றது என்னன்னு தெரியும். ரெசோனன்ஸ்க்கு உண்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அது பார்த்தா உங்களுக்கு இது நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். ரெசோனன்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சியும். ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸும் நேச்சுரலாக இருக்கிற ஃப்ரீக்குவென்ஸியும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம ரெசோனன்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் அதே மாதிரி தான் சோனாமீட்டரும். நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸும் இந்த நேச்சுரலாக இருக்கிற அந்த ஃப்ரீக்குவென்ஸியும் ஈக்குவலாக இருக்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா என்னென்னா, இப்போ நம்ம ரேடியோ நம்ம வைக்கிறோம். இப்போ ஒரு 102.1 ஒரு வீடியோ எதுனா ஒரு சேனல் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சேனல் வரத்துக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கும். இந்த ஹேரில் இருக்கிற நம்ம ஃப்ரீக்குவென்சி, அந்த ஃப்ரீக்குவென்சியும் இது கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த சேனல் எடுக்கும். அப்போ நேச்சுரலாக இருக்கிற ஃப்ரீக்குவென்சியும் அங்கே அப்ளை பண்ணுறாங்க பார்த்தியா. இப்போ சென்னையிலேருந்து அந்த சேனல் வருது அப்படின்னா, அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் அந்த ஃப்ரீக்குவென்சியும் நேச்சுரலாக ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த எஃப்எம் எடுக்கும். அந்த சேனல் எஃப்எம் ஒரு 102.1, 101.1 அந்த சேனல் எடுக்கும். அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சியும் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த சேனல் எடுக்கும். அது ஈக்குவலாக தான் என்னன்னு சொன்னால் ரெசோனன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன தேவை மெட்டீரியல் அப்படின்றது ஃபஸ்ட்டு தேவை. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியலாக இருந்தால் தான் இந்த சோனாமீட்டர் நம்ம செய்ய முடியும், இந்த லாவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க சோனாமீட்டர் பாக்ஸ். இப்போ இருக்கு பார்த்தீங்களா, கீழே ஹோல்ஸ் ஹோல்ஸ் இருக்குங்களா, இதுதான் இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸ் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சோனாமீட்டர் பாக்ஸ்னு சொல்லுவோம். இல்லைல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா, ரெக்டாங்குலர் பாக்ஸ்னு சொல்லுவோம், ரெக்டாங்குலர் சோனாமீட்டர் பாக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது புரியுதுங்களா அந்த பாக்ஸு? அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பெரிமெண்டலுக்கு ஃபஸ்ட்டு இது தேவை, சோனாமீட்டர் பாக்ஸ் தேவை, ரெக்டாங்குலர் பாக்ஸ் தேவை. இதில் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து என்ன இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், ஹோலோ ரெக்டாங்குலர் பாக்ஸ். இது நம்மளுக்கு புரியுது. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நைஃப் எஜ் தேவை. ஓகேவா? நைஃப் எஜ்ன்றது இது மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இந்த டேபிள் மேலே வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். பாரு, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நைஃப் எஜ் பிரிட்ஜ், ரெண்டு பிரிட்ஜ் நைஃப் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, எஜ் பிரிட்ஜ் வச்சுட்டிங்களா. இது நம்மளுக்கு தேவை. வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் ஆம்பர் தேவை, ரப்பர் ஹேம்பர், இந்த ரப்பர் தேவை. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு, இந்த ரப்பர் ஹேம்பர் ஒரு பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், இந்த ஹேமர் ரப்பர் தேவை. ஓகேவா? இது தேவைப்படுது, நம்ம வச்சுக்குவோம் மேலே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டியூனிங் ஃபோர்க், ஃப்ரீக்வன்சி இருக்கும் டியூனிங் ஃபோர்க் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி பாருங்கள், நான் எதுக்காக சொல்கிறேன், டியூனிங் ஃபோர்க். இது ஒரு டியூனிங் ஃபோர்க், இது ஒரு டியூனிங் ஃபோர்க். ஏன் ரெண்டு டியூனிங் ஃபோர்க் இருக்குதுன்னா, இதனுடைய ஃப்ரீக்குவென்சி வேறு இருக்கும், இதனுடைய ஃப்ரீக்குவென்சி வேறு இருக்கும், இதனுடைய ஃப்ரீக்குவென்சி வேறு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ரெண்டும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லென்த் இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு ஃப்ரீக்குவென்சி, இது ஒரு திக்னஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், இது திக்னஸ் வந்து இது அதிகமாக இருக்கிற மாதிரி, இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சி டியூனிங் ஃபோர்க், இது பேர் என்னது, டியூனிங் ஃபோர்க். அப்போ டியூனிங் ஃபோர்க்கும் எடுத்துக்குவோம். ஓகேவா? நம்ம தேவையான மெட்டீரியல் மட்டும் என்னென்னு பார்த்துக்குவோம். இது டியூனிங் ஃபோர்க் தேவைப்படுது. வேறு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வெயிட் ஹேங்கர். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது என்னது, வெயிட் ஹேங்கர். இதில் என்ன பண்ணலாம், வெயிட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம், வெயிட் பண்ணி போட்டுக்கலாம். இது வெயிட் ஹேங்கர் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வெயிட் போடுறதுக்கு நம்ம வெயிட்டும் தேவை, வித் வெயிட். பார்த்தீங்களா? இது நம்மளுக்கு வெயிட்டும் நம்ம வச்சுனா, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 500 grams. இது ஒவ்வொரு பட்டி என்னென்னா ஒரு 500 grams இருக்கலாம். இது தேவை. வேறு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் சின்னதாக தேவைப்படுது. என்ன அந்த மேலே வைக்கிறதுக்கு, இது நேரத்தில் வச்சுருக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன பேப்பர், கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்கும். தெரியுதுங்களா? விரலில் மட்டும் சின்னதாக இருக்கும். இது வந்து பேப்பர், நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பேப்பர். இது நம்ம தேவைப்படுது, நம்ம இதுங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வேறு என்ன தேவைன்னா, இந்த பாக்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 meter லென்த் இருக்கும்.
ஓகேவா? ஒரு மீட்டருக்கு மேலே லென்த் இருக்கும், ஆனால் இதில் வைக்கிற ஸ்கேல் வந்து பார்த்திங்க பாருங்கள், இங்கே இங்கேயும் ஸ்கேல் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஸ்கேல் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கேலோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர், ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கும், ரெண்டு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அப்புறமேட்டுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒயர் இதில் பிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒயர் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், இதுக்கு பதில் ஸ்டீல் ஒயரும் எடுத்துக்கலாம், எந்த ஒயர்னாலும் எடுத்துக்கலாம், தெரியுங்களா? இது காப்பர் ஒயர். இந்த இது இந்த காப்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிட் பண்ணிப்பாங்க. இதில் இந்த ஃப்ராக்ஷன்லெஸ் புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இதில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், சக்கரை மாதிரி இருக்கும், இதில் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதாங்க இந்த மெட்டீரியல் ரெக்வயர்ட். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கம்பியில் வந்து இந்த வெயிட் ஆங்கரை ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் முடி போட்டிருக்கோம், வெயிட் ஆங்கரை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த ஹேங்கரில் இந்த வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த 500 கிராம் ஏற்கனவே, இது 1 கிலோவா, இது 1.5 கிலோ, இது 2 கிலோ, இது 2.5 கிலோ, மொத்தம் எத்தனை 2.5 கிலோ இருக்குது. அப்போ என்னது 2500 கிராம்ஸ் இருக்குது இதில். ஓகேவா? இது என்ன பண்ணலான்னா இந்த வெயிட்டில் இந்த இடத்துல வைக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கையில் வச்சுருங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இது மேலே அப்படியே பிட் பண்ணலாம். ஓகேங்களா? எது மேலே பிட் பண்ணால் நைஃப் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த பிரிட்ஜ், ரெண்டு பிரிட்ஜு பிரிட்ஜ் மாதிரி தான், அந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே கரெக்டாக வைக்கணும். பாருங்கள், இந்த அப்படியே கீழே அப்படியே இறக்கி விடலாமா? எது மேலே வைக்கணும்னா அந்த ஃப்ராக்ஷன்லெஸ் புள்ளியில் மேலே வைக்கணும். இப்போ டைட்டாக இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் கேப் கரெக்டாக தனியாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் வந்து டேபிள் மேலே தோங்கக்கூடாது இது. ஓகேவா? இப்போ சரியாக போச்சு, இப்படி வச்சுருப்பேன். ஏன்னா கீழே வந்து ஓரமே இது தொடக்கூடாது, தனியாக அந்த வெயிட் வந்து தோங்கணும். ஓகேவா? இப்படி வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹேம்பர், இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் ஒரு பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் மேலே லைட்டாக மேலே வைங்க, அந்த கம்பி மேலே வைக்கணும். கம்பி மேலே வச்சுட்டு இங்கே பாருங்கள், கம்பி மேலே வச்சுருங்க. ஓகேவா? கம்பி மேலே வைக்கிறது தெரியுங்களா? கொஞ்சம் மைன்யூட்டாக பாருங்கள், கம்பி மேலே அந்த பேப்பரை வச்சுருக்கேன், கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் டைட் பண்ணி கொஞ்சம் இதாக வச்சுக்காங்க. ஆ, இப்போ மேலே பேப்பர் மேலே உட்காந்துருக்கு. ஓகேவா? இல்லைன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கூட கொஞ்சம் பெரிய பேப்பரை கூட வச்சுக்காங்க, நான் தெரியறதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பேப்பரை கூட வச்சுக்காங்க. ஓகேவா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் மறைச்சிங்கன்னா நமக்கு தெரியும் பேப்பர், ஏன்னா கொஞ்சம் கிளாரி இருக்கிறதுனால தெரியாது. பேப்பர் தெரியுதுங்களா? எதுனா ஒரு பேப்பர் மட்டும் வச்சுக்காங்க. சரி, அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம லாவை பார்த்துடலாம். என்ன லாவுன்னு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது ஃபார்முலா என்ன தெரியும், சோனோமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து என் ஈக்குவல் டு பாருங்க, என் ஈக்குவல் டு என்னன்றது என்னன்னு சொன்னேன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரிங். நம்ம போன வீடியோவில் பார்த்தா நல்லா புரிஞ்சிருக்கும் அது இது என்ன மீனிங்னு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 1/2L, 1/2L ரூட் ஆஃப் T/M. இதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னன்னு தெரியும், என்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரிங், அடுத்து வந்து எல்ன்றது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், டீன்றது டென்ஷன், எம்ன்றது லீனியர் மாஸ் டென்சிட்டி, லீனியர் மாஸ் டென்சிட்டி, இதெல்லாம் என்னன்னு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி மூணு லாவும் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, லா ஆஃப் லென்த் லா ஆஃப் லென்த் இதுதாங்க ஃபர்ஸ்ட் லா. அப்புறம் ஃபர்ஸ்ட் லா பேர் என்ன, லா ஆஃப் லென்த். லென்த்னா என்னென்னா, அப்போ லென்த்தை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், மற்ற என்னது, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதை மட்டும்தான் எடுத்துக்கணும், லா ஆஃப் லென்த் மட்டும்தான், மற்றதெல்லாம் என்னது, எது கான்ஸ்டன்ட்டு, இந்த டென்ஷனும் இந்த எம்மும் என்னன்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? இது கான்ஸ்டன்ட். அப்போ இது எது கான்ஸ்டன்ட்டு, இந்த டென்ஷனும் மாஸ் லீனியர் டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, அது மட்டும் தான் வரும். அப்போ என் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 1/L. ஓகே, இது மட்டும் தானே வரும், இதுதான் லாங்க, இதுதான் மெயின். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரிங் அதிகரிச்சு அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து குறையும், இது அதிகரிச்சு அப்படின்னா இது குறையும். ஓகேவா? ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், என் எல் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
ஓகேவா? ஏன்னா எல் அந்த பக்கம் வச்சுனா மல்டிபிள் வந்துருமா? கான்ஸ்டன்ட். இது ஞாபகம் வச்சு, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட்ஷன் மாதிரி போட்டுக்கலாம். எப்படின்னா இப்படி ஒரு டேப்லெட்ஷன் போட்டுப்போம். இந்த டேப்லெட்ஷனில் என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஷனில் ஃப்ரீக்வன்சி இருக்கும், செகண்ட் டேப்லெட்ஷனில் லென்த் இருக்கும், தேர்ட் டேப்லெட்ஷனில் அது மட்டும் இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்னன்னு கூட சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியா இப்போ இது இசட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சி. அது லென்த்து, லென்த் என்னன்னு சொல்லுவோம் சிஎம், சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இது ரெண்டு என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ என்எல் இது மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் டேப்லெட்ஷன், இது தான் இந்த இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூனிங் ஃபோர்க்கோட வேல்யூ வந்து பாருங்கள், இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருப்பாங்க வேல்யூ. இந்த வேல்யூ நீங்கள் தெரியலனா கூட டியூனிங் ஃபோர்க்கோட வேல்யூ இந்த கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் 512 ஹெட்ஸ். அப்போ 512 அப்போ 512 ஹெட்ஸ் இது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இந்த டூனிங் ஃபோர்க்கு இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எதில் கண்டுபிடிக்கணும்னா இதில் தாங்க கண்டுபிடிக்கணும் லென்த்து. கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள் என்ன லென்த்துன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வைங்க, அடுத்து என்ன பண்ணணும் மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரப்பர் ஹேமர்னு தெரியும். இது என்னென்னு தெரியும், டியூனிங் ஃபோர்க்குன்னு தெரியும். ஒன்றும் பண்ணுறதில்லைங்க, இந்த டியூனிங் ஃபோர்க்கை எடுத்து இந்த ரப்பர் ஹேமரை அடிக்கிறேங்க. ஓகேவா? ரப்பர் ஹேமர் அடித்தா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்கும். கேக்குதுங்களா? ஏன்னா கை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே பிடிக்கக்கூடாது. ஓகேவா? கீழே கொஞ்சம் கார்னரில் பிடிக்கணும். கார்னரில் பிடிச்சி இந்த ரப்பர் ஹேமரில் டியூனிங் ஃபோர்க்கு இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்கும். நீங்கள் காதில் வச்சு கேட்டால் தெரியும், ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்கும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுன்னா இந்த உட்டன் பாக்ஸ் மேலே வைக்கணும். இந்த ரெக்டாங்குலர் சோனாமீட்டர் உட்டன் பாக்ஸ் மேலே இப்படி வைக்கணும். வச்சா என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீக்வன்சி இந்த உட்டன் பாக்ஸ் மேலே கண்டக்ட் பண்ணும். அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், இப்படி பாருங்கள், இப்படி வச்சுட்டு கேட்குதுங்களா? அந்த சவுண்டு கேட்கும். அது என்ன பண்ணுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இந்த உட்டன் பாக்ஸ் மேலே பட்ட உடனே அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன். இப்போ எட்டிங் புரியுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன் இந்த உட்டன் போர்டில் அப்படியே கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் மேலே கண்டக்ட் பண்ணும். எது இந்த ஃப்ரீக்வன்சி. இந்த ஒயர் மேலே பட்ட உடனே இந்த மேலே வச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பேப்பர், அந்த பேப்பர் விழும் சரிங்களா. அந்த விழுந்த உடனே நம்ம அந்த சென்டிமீட்டரை நோட் பண்ணிக்கணும். இந்த இடையில நோட் பண்ண உடனே அதை குறிச்சிக்கணும். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இப்போ புரியுதுங்களா, நம்ம இதில் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் இந்த உட்டன் பாக்ஸ் கடத்திட்டு போயிட்டு இந்த ஒயரு பற்றியா இந்த ஸ்டீல் ஒயரோ இல்லை காப்பர் ஒயர், இதில் இருக்கிறது வந்து காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயரை வந்து ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும், இதில் கண்டக்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் விழும். விழுந்த பின்னா நம்ம நோட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணுவோம் பாருங்கள், இந்த பேப்பர் பாருங்கள். ஒரு பேப்பர் வச்சுருப்பேன், எல்லாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல, கரெக்டாக பாருங்கள். இப்போ வைக்கிறேன், இந்த சென்டரில் வைக்கிறீங்க, விழலை. திருப்பி என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் கிட்ட வைங்க. திருப்பி என்ன பண்ணுனா பேப்பர் வந்து சென்டராக வைக்கணுங்க. ஓகேங்களா? பேப்பர் வந்து சென்டராக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அடிச்சும் போது விழலையா, இதை கொஞ்சம் இந்த நைஃப் வச்சு பிரிட்ஜை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக பேப்பரை வைங்க. ஓகேவா? அடுத்து வந்து திருப்பி வந்து கொஞ்சம் நவுத்திட்டுனா இப்போ வைங்க, கொஞ்சம் லைட்டாக ஆடுது, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டாக நேராக வைங்க. ஓகேவா? இப்போ பேப்பர் சென்டராக்கு தானே பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நவுத்தணும், இன்னும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பேப்பரை கொஞ்சம் மடித்து வச்சிடாதீங்க, கொஞ்சம் மேலேக்கே வைங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ரப்பர் ஹேம்பில் அடிங்க டூனிங் ஃபோர்க்கு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வைங்க பாருங்களா, விழுதுங்களா, கொஞ்சம் ஆடுது பேப்பர் ஆடுது, கொஞ்சம் ஆடுதல, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பேப்பர் எப்போ விழுதோ அது வரைக்கும் இப்போ அடிங்க, கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே தான் இப்போ எங்கேயோ வைப்ரேஷன் இருக்குது, கரெக்டாக இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படின்னா கொஞ்சம் அடிங்க,
சென்டரை வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக விழுந்துடும். பாரு விழுந்துருச்சிங்களா, பாருங்கள் பாரு கீழே விழுந்துருச்சு பேப்பர். வச்சோடனே என்னாகும், அந்த பேப்பர் வந்து கீழே விழும். கீழே விழுந்த உடனே என்னாகுன்னா நல்லா பாருங்கள், இப்போ கீழே விழுந்துருச்சா, ஏன் விழுந்துருச்சு, இந்த டியூனிங் ஃபோர்க்கில் இந்த ரப்பர் எம்பர் அடித்தோடனே இந்த இதில் வந்து வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வந்து உட்டன் பாக்ஸ் அப்படியே உட்டன் பாக்ஸில் என்னாகும், அந்த ஃபார்ம் ஆகும் அந்த வைப்ரேஷனு. அந்த உட்டன் பாக்ஸில் என்ன நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது இந்த ஒயரை. அந்த ஒயர் கனெக்ட் பண்ண உடனே அந்த ஒயரில் அந்த வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஃபார்ம் ஆனால் பேப்பர் கீழே விழும், அந்த சின்ன பேப்பர், அந்த நம்ம வெரிஃபிகேஷன் தான் அந்த பேப்பர் வைக்கிறோம். அப்போ விழுந்த உடனே நம்ம நோட் பண்ணுறோம், அது இதுதான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ புரியுதுங்களா, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ இதுக்கு இதில் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் எடுத்துக்காங்க, இதில் இருந்து நடந்து பாருங்கள் எவ்வளோ என்ன, கரெக்டாக இது 71, இது 60, அப்போனா ஒரு 11.1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ லென்த் எவ்வளவு, இதுக்குள்ளே தான் வைப்ரேஷன் ஏற்படுது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க, எது நோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இதனுடைய டூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்குவென்சி என்னது, 512. ஓகேங்களா, அப்போ லென்த் வந்து எவ்வளவு, இந்த ரெண்டு பிரிட்ஜு கடையிலேயே லென்த், இதுக்குள்ளே தான் வைப்ரேஷன் அதிகமாகுது. ஓகேவா, அப்போ இந்த இதுக்கு இதுக்குள்ள லென்த் எவ்வளோனா 10.1. அப்போ லென்த் கணக்கு பார்த்தீங்கன்னா 10.1 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாமா, மல்டிபிள் பண்ணல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5171×2 இந்த ரேஞ்சில் வருங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இதெல்லாம் கணக்கு தேவையில்லை. அடுத்தது அடுத்து வந்து வேற இந்த டூனிங் ஃபோர்க்கு வச்சுருங்க. இப்போ இந்த டூனிங் ஃபோர்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி வச்சிங்கன்னா, இப்போ இந்த டூனிங் ஃபோர்க்கில் அடித்து பார்க்குறீங்க. ஓகேவா, இதை வச்சு பார்த்தீங்கன்னா பேப்பரு விழுதான்னு செக் பண்ணுறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா டூனிங் ஃபோர்க்கு இது வேறு, இதை 480 ஹெட்ஸ். ஓகேவா, இந்த டியூனிங் ஃபோர்க்கு அடித்து பார்க்குறீங்க, திருப்பி விழுதுன்னு பார்க்கணும். இந்த சென்டிமீட்டரை நோட் பண்ணிக்காங்க. ஓகேவா, நோட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரீக்குவென்சி என்னன்னு சொன்னேன், 480. அப்போ இது எந்த சென்டிமீட்டர் நம்மளுக்கு விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஏன்னா லாவ் என்னது, லா ஆஃப் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம லென்த்தை பற்றி தான் பேசணும். அப்போ இந்த டியூனிங் ஃபோர்க்கில் 480, இந்த டியூனிங் ஃபோர்க்கில் நம்மளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் அந்த பேப்பர் விழுது, அந்த வைப்ரேஷன் வருது அப்படின்னா 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் என்னது. அப்போ இது டோட்டல் ரெண்டு பண்ணால் இந்த வேல்யூ நம்மளுக்கு, இதே கண்டுபிடிக்கிறோம், என்ன இல்லை இங்கே கண்டுபிடிக்கிறீங்களே கான்ஸ்டன்ட் வேல்யூவு, இது இந்த ஃபார்மில் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம் டேபிளேஷன். இப்போ புரியுதுங்களா, இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், நம்ம ஃப்ரீக்குவென்சி வந்து 512, நம்ம எந்த சென்டிமீட்டர் அந்த ஃப்ரீக்குவென்சி கிடைக்குது, 10.1. இப்போ ஃப்ரீக்குவென்சி குறையுது 480, ஆனால் சென்டிமீட்டர் வந்து என்னது, அதிகமாகுது. இப்போ புரியுதுங்களா, இது குறைஞ்சா இது அதிகரிக்குது, இது அதிகரித்தா இது குறையுது. இப்போ புரியுதுங்களா, இப்போ பாருங்கள், இப்போ புரியுதுங்களா, அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வைப்ரேஷன், ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஸ்ட்ரிங் அதிகரித்தா லென்த் என்ன பண்ணுது, குறையுது. பாருங்கள், இது அதிகரித்தா இது குறையுதா, இது குறைஞ்சா இது அதிகரிக்குது. 512×10, அதே 480×11 வருது, அதிகரிக்குது, இது குறையுது, இது அதிகரிக்குது. இந்த லா வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இந்த ஃபஸ்ட்டு லாவை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதுதான் லா, இதுதான் வெரிஃபிகேஷன். நம்ம ஹெட்டிங் பார்த்தீங்களா, வெரிஃபிகேஷன் ஆஃப் லா, ஃபஸ்ட் லா வந்து நாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஒரு டேபிளேஷனாக இந்த வேல்யூ நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, இந்த லாஸ்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணுறது, இந்த வேல்யூ நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஓகேவா, அப்போனா நம்ம எதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் நம்ம. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துட்டோம், இப்போ செகண்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டென்ஷன் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்க்கலாம். அது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்க்க தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ டென்ஷன்னா இது டி தானே, அப்போ டீயை தவிர மற்ற ரெண்டுமே கான்ஸ்டன்ட், மற்ற ரெண்டு என்னது, எம்மும் லீனியர் மாஸ் டென்சிட்டியும் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் கான்ஸ்டன்ட். அப்போ என்னது, எம் எல், இது வந்து ரெண்டு என்னது கான்ஸ்டன்ட், ரெண்டு என்னது கான்ஸ்டன்ட். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஃபார்முலா என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரூட் ஆஃப் டி, இது தாங்க என்னது, ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வைப்ரேஷன் அதிகரிச்சு அப்படின்னா டென்ஷன் என்னாகும், அதுவும் அதிகரிக்கும். ஓகேவா, டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் எதுனா அதுவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பழைய போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு வயல் என்னது ஒரு கிட்டாரை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதை கூட ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ இது என்ன எழுதலாம் எக்ஸாம்பிள், என் டிவைடட் பை ரூட் ஆஃப் டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இப்படின்னு எழுதலாமா. சரி, இதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேபிளேஷன் போட்டுடலாம், அது பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, என் ஹெட்ஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா, அடுத்து வந்து மாஸ் எடுத்துக்குவோம் எம், அது கிராமில் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து என்ன எடுத்துக்கலாம்னா டி எடுத்துக்கலாம்.
டீகள் தான் டென்ஷன், எம்ஜி இது தாங்க. இது தெரிஞ்சாவே நம்மளுக்கு இந்த செகண்டில் வந்து வெரிஃபை பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ ஹெட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது எடுத்துக்கலாம் 512 512 ஹெட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா. வெயிட் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, இப்போ கீரை வெயிட்டே எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு அப்படியே செக் பண்ணிக்கோங்க, நல்லா பாருங்கள். இந்த வெயிட் தொங்கவிட்ருக்கேன் இல்லையா, இதில் பாருங்கள் எத்தனை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இப்போ ஒரு இது ஒரு 500, இது ஒரு 500 மொத்தம் எத்தனை இருக்குது, 5 5 25, மொத்தம் 2500 grams இருக்குது, ஓகேங்களா. அது அப்படியே இதில் அப்படியே இருக்கட்டும், அந்த வயர்ஸில் கரெக்டாக நேராக வைங்க, ஓகேவா. அப்போ எத்தனை எவ்வளோ வெயிட் இருக்குது, இதே வெயிட்டில் இருக்கட்டும். அப்போ மொத்த வெயிட் எவ்வளோ இருக்குது, 2500 grams இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி தான் அந்த பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறீங்க, மேலே வைக்கிறீங்க, இந்த பேப்பர் எடுத்து மேலே வைக்கிறீங்க, ஓகேங்களா. பேப்பரை மேலே வச்சுட்டிங்களா, இந்த பேப்பர் எடுத்து மேலே வைக்கிறீங்க, அதே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறீங்க, இந்த ரப்பர் ஹேமர் ரப்பர் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கிறீங்க. இது ஃப்ரீக்வன்சினா, அது 512 512 எடுத்துக்கிறீங்க, ஓகேவா. இது எடுத்துக்கிறீங்களா, இது எடுத்துக்கும்போது இப்போ இந்த பக்கம் என்ன எவ்வளோ எத்தனை வெயிட் இருக்குது, வெயிட் எவ்வளோ எடுத்துக்கணும், 2500 grams எடுத்துக்கணும், எடுத்துக்கிறீங்களா. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரப்பர் ஹேமர் உள்ள இதை அடிக்கிறீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க. அப்போ அது வைப்ரேஷன் ஆகி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் விழுந்துடும். கொஞ்சம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அடித்து வரைச்சி வைங்க, இந்த ஃப்ரீக்வன்சி வைங்க, அந்த போர்டு வைப்ரேஷன் ஆகி திருப்பம் அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு விழும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இது விழலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம எடுத்துக்கிறது எவ்வளோ எடுத்துருக்கிறோம், 512 டூனிங் ஃபோர்க்கில் எடுத்துருக்கோம். அதேமாதிரி வெயிட் எவ்வளோ எடுத்துருக்கோம், 2500 grams எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன வரும்னு பார்க்கணும், ஓகேங்களா. இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு எம்முக்கு என்னன்னு தெரியும், 2500. அப்போ T=, எம்ஜியா, எம்முக்கு வந்து என்னது, 2500 × g. ஜின்றது என்னது, கிராவிட்டி. கிராவிட்டி என்னது, 9.8. இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஏன் 9.8 எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட கிராவிட்டி வந்து மேக்ஸிமம் எவ்வளோதான் இருக்கும்னா, 9.8 meters per second, அவ்வளோதான் இருக்கும். அதே நம்ம போயிட்டு இந்த இதே இந்த கிலோகிராமை போயிட்டு நம்ம ஒரு ஒரு மூணில் போயிட்டு ஒரு நிலவில் போயிட்டு வெயிட் போட்டோங்க அப்படின்னா, அங்கே வெயிட் போடும்போது எதால் மல்டிபிள் பண்ணோம்னா, 1 point something வரும்னு நினைக்கிறேன். இந்த 9.8 இந்த எர்த்து, இந்த பூமியில் இருக்கிற வெயிட்டுக்கு எந்த வெயிட் போட்டாலும் சரி, மாதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 9.8 மல்டிபிள் பண்ணோம். அதுதான் உண்மையான எடை இந்த பிளானெட்டில், எது இந்த பூமியோட எர்த் பிளானெட்டில் நம்ம ஒரு வெயிட் போட்டோங்க அப்படின்னா எதால் மல்டிபிள் பண்ணோம், ஏன்னா இந்த கிராவிட்டி, இந்த பூமியோட கிராவிட்டி அதனோட வேல்யூ என்னது, 9.8 தான். அதே நம்ம மூணில் போய் போட்டும்போது ஒரு நிலவில் போய் போடும்போது அங்கே கிராவிட்டி வந்து 1 point something தான் இருக்கும். அதுதான் மல்டிபிள் பண்ணோம் அங்கே வெயிட் போட்டேன், ஓகே. அதனால தான் இந்த கிராவிட்டியை நம்ம 9.8 போடுறோம். அப்போ அது போட்டால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 4 5 × 00 இந்த வேல்யூ வருங்க, ஓகேவா. எதனோட வேல்யூ, அந்த டென்ஷனோட வேல்யூ. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதுக்கு டூனிங் ஃபோர்க்கு வேறு மாற்றுங்க. இப்போ இதுதான் யூஸ் பண்ணுமா, இப்போ இது யூஸ் பண்ணுங்கள். இது 512, இது வந்து வந்து 480, ஓகேவா. அப்போ 480 யூஸ் பண்ணி பார்க்குறீங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 500 gram வெளியே எடுத்துருங்க. இதில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு இதை எடுத்து எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 500 gram வெளியே எடுத்துருங்க. இதில் இருக்குங்க இல்லையா, 2500 grams இருக்குது, இதில் 500 grams வெளியே எடுத்துட்டேன். எடுத்தோம் இது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2000 grams இருக்கும், 2000 grams இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வேல்யூ வரும். இது இது மாதிரி மல்டி பண்ணிங்கன்னா இவ்வளோ வேல்யூ வரும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த லாவை பாருங்கள், இது அதிகரித்தா இது அதிகரித்தா இதுவும் அதிகரிக்கும், ஓகேவா. நல்லா பாருங்கள், இது அதிகரித்தா இதுவும் அதிகரிக்கும், ஃப்ரீக்குவென்சியாக வைப்ரேஷன் அதிகரித்தா இதுவும் அதிகரிக்கும், இது குறைஞ்சி அப்படின்னா இது குறையும். இப்போ பாருங்களா, எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னது, 512 512 அதிகரித்தா என்னது, இதுவும் அதிகரிச்சிருக்கு, ஓகேவா. அதே வந்து நம்ம ஃப்ரீக்குவென்சி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 480 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இதுவும் அதிகரிச்சிருக்கு, ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது, இது இது குறையும் போது இதுவும் குறைஞ்சிட்டு வருது, ஓகேவா. கரெக்டாக நம்ம எடுத்துவது, அப்போ 512 எவ்வளவு, 480 எவ்வளவு, அப்போ இதுவும் குறைஞ்சிருக்கு இதுவும் குறைஞ்சிருக்கு. அப்போ இது குறைஞ்சா அதுவும் குறையும், ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனும் குறைஞ்சா அது என்னது, அந்த டென்ஷனும் குறையும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட பார்த்தோம், அதனுடைய வய அந்த கிட்டாரில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த நெட்டு டைட் பண்ண என்ன ஆகும், அதனுடைய ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும். அதே குறைக்க குறைக்க அந்த நெட்டை லூஸ் பண்ண இதே மாதிரி தான், இது அந்த வெயிட்டை எடுக்க எடுக்க என்ன ஆகும், அந்த டென்ஷன் வந்து குறையும், ஓகேங்களா. அது வந்து என்ன ஆகும்,
குறைய ஆரம்பிக்கும். அதே நம்ம இந்த வெயிட் போட போட என்ன ஆகும்னா, இந்த ஸ்டீல் வயர் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப டைட் ஆகும். வெயிட் ஒரு கம்பியில் இழுக்கு இழுக்கு என்ன ஆகும், டைட் ஆகும். ஓகேவா? அப்போ இது அதிகம் போது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், இது லூஸாக லூஸாக அது என்னாகும், அந்த டென்ஷனும் குறையும். அதுதாங்க அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லா ஆஃப் மாஸ் டென்சிட்டி, மாஸ் லீனியர் டென்சிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்டு பார்க்க போகிறோங்களா? ஓகே. அப்போ தேர்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தேர்டில் என்னன்னு சொல்லுது, லா ஆஃப், இது தேர்ட்லாவா? தேர்ட்ல லா ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி, லீனியர் மாஸ் டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இது பார்த்தாலாமா, லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்போ இதில் எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் என்னென்ன கான்ஸ்டன்ட்டு, அப்போ லீனியர் மாஸ் டென்சிட்டி எம்மா, இதை விட என்னது டி எல்லாம் கான்ஸ்டன்ட், அப்போ டி எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்னா அதை விட்டு மற்ற எழுதிக்கங்க. இப்போ நான் இது போடுறேன்னா, இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். எது ரெண்டும், இந்த டீயும் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். மற்ற ரெண்டுமே, இது ரெண்டுமே எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான், டென்ஷனும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த டென்ஷன் எதாக இருக்குது அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லென்த் என்னதாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதே ஒசே ஒரே லென்த்தில் பத்துனா பத்துலேயே வச்சுக்காங்க, மாற்றாதீங்க. ஓகேவா? அதே லென்த்தில் தான் இருக்கும், இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எது மட்டும் தான் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது மாற்றணும், என்னதான் இதாகும், இந்த எம், இதுதான் நம்மளுக்கு என்ன இது மாறிட்டே இருக்கும். லீனியர் டென்சிட்டி, அந்த கம்பி கம்பிக்கு லீனியர் டென்சிட்டி மாறும். அப்போ என்னென்னு போடலாம், அப்போ என் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஒன் பை ரூட் ஆஃப் எம். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதா? அப்போ அடுத்து இது எப்படி எழுதலாம், என் ரூட் ஆஃப் எம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டேபிளேஷன் போட்டுக்கலாம். என்ன போடலன்னா, அதே ஃப்ரீக்குவென்சி எடுத்துக்காங்க. ஓகேவா? அடுத்து மெட்டீரியல் எடுத்துக்காங்க, மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்களா. அடுத்து வந்து வேல்யூ கண்டுபிடிங்க, எம்மா எம்ன்ற வேல்யூ கண்டுபிடிங்க, இவ்வளோ தாங்க நம்ம எடுத்துக்கிறது. ஓகேவா? மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து என்ன பண்ண எடுத்துக்கலன்னா, இதில் என்னென்ன கான்ஸ்டன்ட் சொன்னாங்க, லென்த் கான்ஸ்டன்ட், சேம் இதே லென்த்தில் வச்சுக்காங்க இதேவே. ஓகேவா? அடுத்து என்ன கான்ஸ்டன்ட், டென்ஷன் கான்ஸ்டன்ட். இந்த வெயிட்ல இருக்கிறது பற்றியா, ஒரு 2500 grams இருக்கு இல்லையா, அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்காங்க. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னா, இதனுடைய லீனியர் டென்சிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 512 எடுத்துக்காங்க, 512 எடுத்துக்காங்க. இந்த இடத்துல என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஸ்டீல் ஒயர் எடுத்து, இது ஸ்டீல் ஒயர் எடுத்துக்காங்க. இந்த ஒயர் என்ன பண்ணுறீங்க, ஸ்டீல் ஒயரே எடுத்துக்காங்க. அப்போ மெட்டீரியல் வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஸ்டீல் ஒயரே எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ, அதே மாதிரி டூனிங் ஃபோர்க் அடிக்கிறீங்க வைக்கிறீங்க, அந்த பேப்பர் விழிச்சு அப்படின்னா நோட் பண்ணுறீங்க, நோட் பண்ணிட்டு அது என்ன மெட்டீரியல் அந்த வேல்யூ கண்டுபிடிங்க, எம் வேல்யூ. ஓகேவா? அப்போ எம் வேல்யூ கண்டுபிடிங்க என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 0.016 இந்த மாதிரி வேல்யூ வருது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, 480 எடுத்துக்காங்க. இப்போ இது ஸ்டீல் ஒயருக்கா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறது கண்டுபிடிங்கன்னா, ஒரு காப்பர் ஒயர் எடுத்து, காப்பர்னா பிரேஸ் ஒயர், காப்பர் எடுத்துக்கலாமா, காப்பர் ஆர் பிரேஸ் இந்த ஒயர் எடுத்துக்கிறோம். அப்போ இது என்னது, காப்பர் ஒயரா? காப்பர் ஒயர் அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னது, 480. இப்போ கண்டுபிடிச்சி பார்க்குறோம் எம் வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணுறோம். என்ன வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சி 0.025. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்ல வரேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 512 எவ்வளோ வருது, 0.016. அடுத்தது 480 எடுத்துக்கிறோம், இதோட இது கம்மியாக இருக்கா? அப்போ கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், இதோட கம்மியாக தானே வரணும். ஆனால் பாருங்கள், 480 ஃப்ரீக்குவென்சியில் 0.025 வருது. அப்போ இது இருக்கும்போது இது கம்மியாக இருக்குது, அப்போ ஃப்ரீக்குவென்சி குறையும் போது இது அதிகரிக்குது. இப்போ பார்த்தீங்களா, இது அதிகரிக்கும் போது இது குறையுது, இது குறையும் போது இது அதிகரிக்குது. இப்போ ஆப்போசிட்டாக நடக்குதா? இது தாங்க தேட்லாம். இப்போ புரியுதுங்களா? ஏன் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், மாஸ் டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் ஒயர் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேறு எதனா ஒரு அலுமினியம் ஒயர் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இப்போ நார்மலாக ரப்பர் இழக்கிறோம், அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கா இழக்கும்போது? அதே மாதிரி ஒரு 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 பிளாஸ்டிக் எடுத்துக்கிறோம், அதை இழுத்து பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி எடுத்துக்கிறோம், அதை இழுத்து பார்த்தா ஒரு டென்சிட்டி. அப்போ ரப்பர், கம்பி, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக், ஒவ்வொருக்கும் ஒரு டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒயரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் ஒயர் இப்போ கையில் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டீல் ஒயர், இது ஸ்டீல் ஒயர். அதே மாதிரி காப்பர் ஒயர் இருக்கும், அதே மாதிரி நிறைய ஒயர் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஒயருக்கும் ஒரு டென்சிட்டி இருக்கும்.
ஓகேங்களா. அந்த டென்சிட்டி என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நம்ம தி லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஸ்டிங் இல்லை ஃப்ரீக்வென்சி ஆஃப் வைப்ரேஷன் ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன சொல்கிறோம், லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்படி இது குறைஞ்சா அது அதிகரிக்கும், அது குறைஞ்சா இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறதாங்க அந்த மூணு லாவுடைய கான்செப்ட். ஓகேங்களா. சோனாமீட்டரை வச்சு இந்த மூணு லாவ் வெரிஃபை பண்ணிட்டோம். இதுதாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகேங்களா. என்ன யூஸ் பண்ணுறோம், அது எதை வச்சு யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மூணு லாவ் சொல்கிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டில் வந்து என்னெல்லாம், லென்த்து. அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ லென்த் இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்கும், ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் அது குறையும், அது குறைஞ்சுன்னா இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். செகண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டென்ஷன். அப்போ ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் சொல்கிறாங்க. அப்போ கம்பியோடைய வெயிட் போக போக அது ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும், அதோட கம்பியோடைய வெயிட் குறைய குறைய அதுவும் குறைஞ்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேர்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகேவா, ஒவ்வொரு கம்பிக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். ஓகேவா, அதுதான் இதில் சொல்ல போகிறாங்க. டென்சிட்டி ஒவ்வொரு கம்பிக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி, அதுதான் இது குறைஞ்சா அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதுதாங்க அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல்.